ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ரெண்டு காயினை பற்றி முக்கியமான விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வேண்டிய போகலாம் காயினும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேராலூனா கிளாசிக் இந்த ரெண்டு காயினும் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்களை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வஜ்ரக்ஸ் பற்றி பார்த்துருவோம் வஜ்ரக்ஸ் வந்து ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ போயிருக்கு டாலர் மதிப்பில் ஆறு டாலருக்கு கொஞ்சம் குறைவாக போயிருக்கு அதாவது அஞ்சு புள்ளி எட்டு அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் இப்போது அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆல் டைம் லோ அப்படின்றத விட ஆல் டைம் லோவை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் டாலர் மதிப்பில் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ எட்டு அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு லோ பார்த்திங்கன்னா நாலு சொல்கிற போயிருக்கு ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ நாலு அப்போ இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் நம்ம இந்தியன் கரன்சி மதிப்பில் பார்த்திங்கன்னா நானூறுரூவா சம்திங் அந்த அளவுக்கு வந்து ஆல் டைம் வகையில் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா முப்பத்தி ஆறு பைசா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு இந்த டோக்கன் வந்து மிகப்பெரிய குரோத் ஆச்சு அதுவும் அந்த புல்ரனு காலத்தில் ஓகேவா அது எதுக்காக காரணம்னா அந்த டைமில் எல்லா காயினும் இது மட்டும் கிடையாது எல்லா காயினும் மிகப்பெரிய குரோத் ஆச்சு அப்படி குரோத்தான காயின்னு ஏன் அந்த அளவுக்கு டம்ப் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி அறியலாம் வஜ்ரக்ஸ் தரப்புலேருந்து ஏகப்பட்ட நியூஸ் அதாவது எப்படின்னா வஜிடக்ஸை தவறாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேஸு இதெல்லாம் போச்சு அது பினான்ஸ் கூட லிங்க்கில் இருக்கும்போது அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் போச்சு இதனால் அதனுடைய மதிப்பு அந்த ஓன் டோக்கன் அந்த வஜ்ரக்ஸ் டோக்கன் வந்து ரேட்டு குறைய ஆரம்பிச்சு இப்போது அந்த மாதிரி இஷ்யூஸ் கிடையாது எதுக்காகன்னா திரும்பவும் அது குரோத் ஆகும் பழைய லெவலில் பெரிய லெவலில் குரோத் ஆகும் அதுவும் முல்றன ஆகும்போது தான் ஆகும் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து இந்தியாவில் பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சு அதாவது யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சேஃப்டியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு சிறப்பான எக்ஸ்சேஞ்சாக இது இருக்கு இருக்குது அந்த இடத்த வேறு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து நிரப்ப முடியாது இப்போ வேர்ல்டு வைட்டில் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அதே போல் இந்தியாவுக்குள்ளே நிறுத்துக்கிட்டால் வஜ்ரக்சாக வந்து டாப்பில் இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனாலே கண்டிப்பாக இது லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து எல்லாத்தையும் சார்ந்து மட்டும் இல்லை இதில் நிறைய விஷயமும் இருக்குது நான் ஷார்ட்டாக முடிச்சிட்றேன் ஓகேவா கண்டிப்பாக குரோத் ஆகும் நண்பர் கேட்ட கேள்விக்கு விளக்கம் கிடச்சிருக்கேன் நினைக்கிறேன் பை பண்ணணுமா பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தாராளமாக பை பண்ணலாம் கிரிப்டோ இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அதுவும் இதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கும் மற்ற எக்ஸ்சேஞ்சு உள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து அலோவ் பண்ணாதுன்றதை விட அந்த அளவுக்கு விட்டுட மாட்டாங்க அப்படின்றது தான் கருத்து ஓகே இது ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேறாவதுனா கிளாசிக் இது பெரிய அளவு போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூற்றொம்போது சதவீதம் இப்போதைக்கு வாய்ப்பில்ன்றத விட இவங்க பழைய லெவலில் ரீச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டு தான் நிறைய கேள்வி இருக்குது பழைய லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு இப்போதிக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா நீங்கள் எவ்வளோ ஒரு பை பண்ணலாம் தாராளமாக பை பண்ணிக்கலாம் ஆனால் இது மேலே இருந்தால் நம்பகத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனாலே ஃப்யூச்சரில் இது வந்து ரொம்ப குரோத் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அதுவும் மிகப்பெரிய அளவில் ரேட்டில் இருந்த ஒரு காயின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாகிடுச்சு அப்புறம் நிறைய எக்ஸ்சேஞ்சிலேருந்து இது என்ன பண்ணிட்டாங்க டிசபிள் பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க திரும்பவும் அந்த காயினை விட்டுருக்காங்க அப்புறம் திரும்ப ஆட் பண்ணாங்க எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இஷ்யூஸ் நிறைய போய்ட்டுருக்கு அப்படி போயிட்டு இருந்தாலும் பெரிய அளவில் பழைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டைம் ஹைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா டாலர் மதிப்பில் பதினெட்டு டாலர் அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு ஓகேவா இது ஆல் டைம் ஹை ஹால் டைம் லோன் எடுத்துகிட்டிங்கன்னா டாலர் மதிப்பில் ஜீரோ பாயிண்ட்டு ஐம்பத்தி ஒன்று போயிருக்கு இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் ஜீரோ பாயிண்ட்டு ஐம்பத்தேழு அவ்வளோ தான் பெரிய அளவில் மாற்றமே இல்லை லோவுக்கும் இதுக்கும் பெரிய அளவு மாற்றமே இல்லை அந்த லோ ப்ரைஸில் என்ன இருந்துச்சோ விட்ட இருந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் ஏறி இருக்குது ஓகேவா இப்போது தெரிஞ்சுருக்கலாம் இதில் இருக்க நம்பகத்தன்மை போனதுனால தான் இது வந்து குரோத் ஆகாமல் இருக்குது ஆனால் குரோத் ஆகும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபண்டு ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் சரி எல்லாமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் குரோத் ஆகுமே தவிர ஆனால் இப்போ குரோத் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் பீரியடுக்கு இது செட் ஆகாது இது எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை தான் சொல்கிறேன் நீங்கள் இன்னொரு முறை இன்னொரு சேனலை பார்த்து அனலைஸ் பண்ணாலும் சரி இல்லை டைரெக்ட் அனலைஸ் பண்ணாலும் சரி அப்படி பண்ணிவிட்டு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஓகே அப்புறம் சொல்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சுன்னா நம்ம வீடியோ லைக் கொடுக்கோங்க நீங்கள் இந்த சேனலுக்கு போகுதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பல் பெல் பண்ணி ஆளுநர் நோட்டிஃபிகேஷன் என்ன வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அது நோட்டிஃபை ஆகும் இருந்தாலும் அடிக்கூட இளைய மாற்றம் சொல்லிக்கூட மீண்டும் மருத்துவ நல்ல வீடு சந்திப்போம்